நம் தேசத்தின் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட சிறுவர்கள் மூலம் தேசம் எழுப்புதல் அடைய சிறு பிள்ளைகள் தேசத்திற்கும் சபைக்கும் நம் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாயிருக்க நம் சிறுவர்களுக்காக ஜெபிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆதரவற்ற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக சிறு பிள்ளைகள் பெற்றோரை இழந்து தவிக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அந்த சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஒரு அடைக்கலத்தையும் ஆறுதலையும் தேவன் கட்டளிடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பெற்றோரை இழந்து தவிக்கிற சிறு பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக, அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆதரவற்ற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். பெற்றோரை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தாயும் தகப்பனுமாக இருந்து அவர்களை நடத்தும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு, எந்த ஒரு கேடான காரியங்கள் நடக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் மேலும் உடைய பாதுகாப்புள்ள கரம் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். பொல்லாத மனிதர்களுடைய கரங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய வாக்குத்தத்தம், நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26 அதிகாரம் 3 வசனம்.